நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்ப நாள் அலைஞ்சிட்டே இருந்தேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இமேஜில் ஒரு நல்ல கோர்ஸ் பண்ணால் அவனுக்கு கண்டிப்பாக ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோடய அப்பாவை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இமேஜில் கோர்ஸ் டீட்டெயில் விசாரித்தேன். விசாரித்ததில் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் நீங்கள் முடித்தாலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னாங்க. நானும் கிராஃபிக் டிசைனிங் எடுத்து 3 மந்த்து படித்து முடித்தேன். படித்து முடித்த பிறகு அவங்க முடிக்கிற டைமில் ப்ராஜெக்ட் எல்லாம் முடித்து உடனே எனக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் போய் அட்டன் பண்ணதில் நான் வந்து செலக்ட் ஆகலை. எதனால் செலக்ட் ஆகலைன்னா, நான் ஒரு இல்லஸ்லெட்டரில் வந்து ஒரு ராஸ்டர் இமேஜை வந்து டிசைனிங் பண்ண முடியாது. இல்லஸ்லெட்டர்னால் வந்து வெக்டர் இமேஜை தான் டிசைன் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து ராஸ்டர் இமேஜ் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நாலேஜில் எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் என்னோட நாலேஜ் இமேஜில் சொல்லி கொடுத்த நாலேஜ் பர்ஃபெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் ப்ராஜெக்ட் பண்ணதை பார்த்துட்டு இமேஜ் ப்ராஜெக்ட் பண்ணதை பார்த்துட்டு அவங்க என்னை வேறு எந்த ஒரு டெஸ்ட்டுமே வைக்காமல் செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே எனக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு இமேஜில் படித்ததுனால. இப்போ அந்த பேரலாக்ஸ் டிஜிட்டல் மீடியாவில் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு டிசைனிங் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டிசைனிங் ஒர்க் வந்து ஃபோட்டோஷாப் இல்லஸ்லெட்டர் இந்த 2 சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த கம்பெனி பேரலாக்ஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணுற அந்த சீனியர்ஸ்லாம் வந்து என்னையும் ஒரு ஜூனியர் மாதிரி பார்க்காம என்னையும் ஒரு சீனியர் மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு அந்த கம்பெனியில் ஜாப் வாங்கி கொடுத்த இமேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.